பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய யோகி தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் இருக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு குரோயேஷன் மொழி மொழி போன்ற சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவலம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி நூத்தி ஐம்பத்தோரு நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி திருவண்ணாமலை ராஜபாளையம் சேலம் ஹைதராபாத் வாரணாசி லாஸ் சியாட்டில் ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியான பீட்ட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞானகுரு தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ் சானூசி சியாட்டன் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹோமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் மலேசியா பிரேசில் பாரிஸ் குவாடிலு டேலிஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கூவர் சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான कल्पवृक्षं स्वागतम् वन्दे पापविनाशक्तं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं नित्यानन्दाय स्वागतम् நமாம் கருமாணிலிம்பந்தி நமே கருமபலே ஸ்பிருகா இதிமாம் கர்மபிர் நசபத்தியதே மொழிபெயர்ப்பு யார் ஒருவர் செயலின் நோக்கம் என்னை உணர்ச்சி கொந்தளிப்பு அடையச் செய்வதில்லை என்றும் செயலின் பலன்களுக்காக நான் ஏக்கமுறுவதில்லை என்றும் கண்டுணர்ந்து கொள்கிறார்களோ அவரும் கூட செயலின் நோக்கம் எனும் பொறியில் சிக்கிக் கொள்வதில்லை ஆஹா எம்பெருமான் சுய அறிமுகம் செய்து கொள்கின்றார் சுய பிரதாபம் செய்து கொள்ளவில்லை என்ன போல வேற யாரும் உண்டா என் எதிரிகளை அழித்து விடுவேன் எல்லா புகழும் எனக்கே அப்படின்னு நினைக்கிறது தான் சுயப்பிரதாபம் எம்பெருமான் இங்கு சுயப்பிரதாபம் செய்யவில்லை செய்து கொள்ளவில்லை சுய அறிமுகம் செய்து கொள்ளுகின்றார் ரொம்ப அழகா சொல்றாரு மிக பெருங்கருணையினாலே யார் ஒருவர் செயலின் நோக்கமும் செயலின் பலன்களும் என்னை தொடுவதில்லை என்கின்ற உணர்கிறார்களோ அவர்களும் செயலின் நோக்கம் என்கின்ற பொறியிலே சிக்கொள்வதில்லைன்னு சொல்றாரு அப்படின்னா நான் இருக்கின்ற உணர்வு நிலையை புரிந்து நீயும் அந்த உணர்வு நிலையை உடனடியாக அடைவாய்னு சொல்றார் புரிதலாலேயே வேறு எந்த சாதனையும் செய்யாமல் அடையப்படக்கூடிய உணர்வு அவதார நிலை உணர்வு சில விஷயங்கள் புரிஞ்சா மட்டும் போதாது சில ஆன்மீக சாதனைகள் செய்ய வேண்டும் பிறகுதான் அந்த நிலையை அடைய முடியும் சில விஷயங்கள் புரிதலாலேயே அந்த நிலை அடையப்பட்டுவிடும் ஒரு அவதார புருஷனுடைய உள் உணர்வு எவ்வாறு இருக்கிறது என்று ஆழ்ந்து புரிந்து கொண்டீர்களானால் புரிந்து கொண்ட உடனேயே உங்களுக்குள்ளும் அதே உயர்ந்த உணர்வு நிலை மலர்ந்துவிடும் ரொம்ப அழகா சொல்றாரு கிருஷ்ணன் சொல்லுகின்றான் செயலின் நோக்கமும் செயலின் பலன்களும் என்னை கொந்தளிப்படைய செய்வதில்லைன்னு சொல்றார் கிருஷ்ணன் ஒரு சாதாரணமாக உடல் தரித்து மானுடனாக வாழ்ந்த பொழுது அதுவும் அர்ஜுனனுக்கு இதை சொல்லுகின்றார் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து செய்யாத செயல்களே கிடையாது தோழர்கள் பள்ளி தோழர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் அர்ஜுனன் கிருஷ்ணன் கோபிகைகளோடு செய்த லீலையையும் அறிவான் கிருஷ்ணன் கொன்று குவித்த அசுரர்கள் ராட்சசர்கள் அனைவரை பற்றியும் அறிவான் அதாவது அசுரர்களை கொள்ளுகின்ற அளவிற்கு ஆக்ரோஷமாகவும் கோபிகைகளோடு கொஞ்சுகின்ற அளவிற்கு அன்பும் காதலும் இவை அனைத்தையும் வெளிப்படுத்திய அந்த ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுகின்றான் அர்ஜுனனை பார்த்து இவை அனைத்தையும் நேரடியாக சாட்சியாக இருந்து பார்த்த விட்னஸ் சாட்சியாக இருந்து பார்த்த அர்ஜுனனிடம் சொல்லுகின்றான் எனக்கு எந்த உணர்ச்சி கொந்தளிப்பும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் நீயும் எல்லா உணர்ச்சி கொந்தளிப்பையும் தாண்டி இருப்பாய்னு என்ன அர்த்தம் ஆழமா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா எந்த செயல்களாலுமே பாதிக்கப்படாத ஒரு உள்ளுணர்வு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு எந்த செயலாலும் எந்த எண்ணத்தாலும் பாதிக்கப்படாத ஒரு சுதந்திரமான உணர்வு ஒரு தெளிவான ஞான நிலை நம் எல்லோருக்குள்ளுமே இருக்கின்றது அதை உணர்ந்தீர்களானால் அதை தெரிந்து கொண்டீர்களானால் நானும் எந்த செயல்களாலும் உணர்ச்சிகளாலும் பாதிக்கப்படுவதில்லை என்றும் அதேபோல் நீங்களும் பாதிக்கப்படுவதில்லை என்றும் உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள் கொடுமை பாருங்க நீங்கள் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லைன்னு நான் சொன்னால் அதாவது எனக்குள்ள இருக்கிற நிலையை உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றேன் உடனே மனிதர்கள் என்ன சொல்றாங்க இல்லை இல்லை நாங்கள் பாதிக்கப்படுற தான் நீங்களும் பாதிக்கப்படுறீர்கள் என்னுடைய சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுத்தால் உங்களுடைய பந்தத்தை என் மேல் திணிக்கிறீர்கள் நான் உங்களை கடவுள்னு சொன்னா நீங்க என்னை திருடன்னு சொல்றது நான் இருக்கின்ற நிலையை உங்களுக்கு நான் தருகிறேன் நான் என்ன சொல்றேன் நீங்க கடவுள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் நீங்கள் கடவுள் ஏன்னா எதனாலும் பாதிக்கப்படாத உணர்வு நிலை உங்களுக்குள்ள இருக்குன்னு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க நீ யாரா வேணா இருக்கலாம் நீ சாதாரண மனுஷன் தான் உங்களுக்குள்ளே இருக்கின்ற போலித்தனத்தை என் மீதும் புகுத்த துவங்குகின்றீர்கள் கிருஷ்ணன் அதனால ரொம்ப அழகா சொல்றாரு ஏன்னா கிருஷ்ணனை போல உணர்ச்சி கொந்தளிப்பை வெளிப்படுத்திய இன்னொரு மனிதனை பார்க்க முடியாது காலையில் ஆனால் எத்தனை ராட்சசர்களை சகடிப்பார்னு தெரியாது ராத்திரி ஆனால் எத்தனை கோபிகளோட கொஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியாது எல்லா உணர்ச்சி கொந்தளிப்பையும் சுனாமி மாதிரி நடத்தி காட்டிய அந்த ஞான புருஷன் சொல்லுகின்றான் எந்த உணர்ச்சி கொந்தளிப்பும் என்னை தொடுவதில்லை ஆஹா அண்ணா அதை உணரும் பொழுது நீங்களும் அதே போல உணர்ச்சி பொறியல் சிக்காதிருக்கின்றீர்கள் என்கின்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் நீங்களும் அதை உணர்ந்து கொள்வீர்கள் ஆனா உணர்ச்சி கொந்தளிப்பின் உச்சத்தன்மையை தாங்குகின்ற நரம்பு மண்டலம் இல்லாத வரை இந்த சத்தியம் உங்களுக்குள் உணர்வதில்லை உணரப்படுவதில்லை சாமி அதனால தான் எப்பவுமே ஒரு ஆழமான உண்மையை மீண்டும் மீண்டும் சொல்றதுண்டு எல்லா உணர்ச்சி கொந்தளிப்புமே ந உங்கள் நரம்புக்குள்ளே போகிற ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் மாதிரி தான் இப்போதைக்கு உங்களுடைய நரம்பு மண்டலத்தாலே அந்த எலக்ட்ரிக் சிக்னலை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணி புரிஞ்சிக்க முடியறதில்ல தலையிலேருந்து ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் வந்தால் அது கழுத்தை தாண்டறதுக்குள்ளேயே எத் பல்வேறு விதமான தாக்குதலுக்குள்ளாயி அந்த எலக்ட்ரிக் சிக்னல் ஆரம்பிக்கும்பொழுது பாசிட்டிவாக இருந்தால் கூட காலுக்கு போகும்பொழுது நெகட்டிவாக மாறிடுது பல்வேறு விதமான பர்வேஷனுக்கு உட்பட்டு ஆசையாக ஆரம்பிக்கிற எலக்ட்ரிக் சிக்னல் கடைசியில் அச்சமா மாறி போய் முடிஞ்சிருது அச்சம் பயமாக ஆரம்பிக்கின்ற காமமாக போய் முடிஞ்சிருது காமமா ஆரம்பிக்கிற எலக்ட்ரிக் சிக்னல் கடைசியில் வயலன்ஸாக போய் முடிஞ்சிருது உங்களுக்குள்ளேயே இந்த உணர்ச்சி கொந்தளிப்புங்கிற எலக்ட்ரிக் சிக்னல் ப்ராப்பராக ஃப்ளோ ஆகிற அளவுக்கு உங்களுடைய நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை அதனால தான் உணர்ச்சி கொந்தளிப்பை பற்றிய தெளிவு இல்லாமலேயே உணர்ச்சி கொந்தளிப்புக்குள் ஆளாய் கொண்டிருக்கிறீர்கள் உலகத்தில் ரெண்டே விதமான ஜீவன்கள் தான் இருக்காங்க அவங்க யார் ஒன்று மண்டையில் பொங்குற உணர்ச்சி கொந்தளிப்பு மாறி மாறி திசை மாறி உங்களுடைய பாதத்தை சென்று சேர்வது சாதாரண மனிதர்கள் மாக்கள் இன்னொரு வகை மூளையில் பொங்குகின்ற உணர்ச்சி கொந்தளிப்பு உடல் முழுவதும் மாறாது பரவுகின்ற தெளிவுடையவர்கள் அவர்களை தான் ஞானிகள் அவதார புருஷர்கள் சொல்றோம் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு தெளிவாக பரவுறதுனால அதுல அவங்க சிக்கிறது இல்லை பொங்கும் பொழுதே அது செயல்பட வேண்டிய விதத்தை பற்றிய தெளிவோடு இருப்பதனால் கொந்தளிப்பு எந்த விதத்திலும் அவர்களை அழிப்பதில்லை அசைப்பதில்லை கட்டுப்படாத காட்டாறு தான் துக்கத்தை தரும் பார்த்து அதை பார்த்து நம்ம பயப்படணும் அணை போடப்பட்ட அணை அணை போடப்பட்ட ஆறு துக்கத்தை தராது நமக்கு தேவையான நன்மையையே கொடுக்கும் இடி தாங்க முடியாத உடல் மீது இறங்குமானால் அதை இந்த உடலை அழித்துவிடும் அதுவே அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பேட்டரி மேலே இறங்குமானால் அந்த இடியே எலக்ட்ரிசிட்டியாக யூஸ் ஆகி ஒரு நகரத்திற்கு ஒரு ஆண்டு முழுவதும் நம்மளால் மின் சப்ளை செய்ய முடியும் திருக்கழுக்குன்றம் ஆலயத்தை அமைத்திருக்கின்ற நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அருமையாக அமைத்திருக்கிறார்கள் அந்த ஆலய அமைப்பை பார்த்த பிறகுதான் நம்முடைய முன்னோர்கள் இடிய பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகம் வருது காரணம் என்ன திருக்கழுக்குன்றம் ஆலயத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனா இடி அபிஷேகம் இந்திரன் இடிகளை இறக்கி அங்கு நாதருக்கு அபிஷேகம் செய்கிற வழக்கம் எவ்வளவு இறங்கினாலும் ஆலயத்தின் மீது ஒரு சிறு துளி கூட பாதிப்பு இருக்காது ஒரே ஒரு சின்ன வீரல் இருக்காது தொடர்ந்து பல இடிகளை எந்த விதமான சிறு வீரல் கூட கீறல் கூட விடாமல் ஒரு கட்டிடத்திற்குள் இறக்கி வைக்கின்ற ஒரு கட்டிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு அமைக்க முடிந்ததென்றால் நம்முடைய முன்னோர்களுக்கு இடியை இறக்கி உபயோகப்படுத்தக்கூடிய நுட்பம் தெரிந்திருக்கிறது அதை எப்படி இறக்கினார்கள் எப்படி உபயோகம் பண்ணார்கள்ன்றது மட்டும்தான் முழுசா என்னால கண்டறிய முடியவில்லை ஆனா ஒரு விஷயம் உண்மை ஒரு விஷயத்தை கண்டுவிட்டேன் இடியினாலே எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் காத்து கொள்ளுகின்ற கட்டிட அமைப்பு முறையை நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்திருந்தார்கள் மற்ற எந்த ஆலயத்திற்கும் நடைபெறாத சிறப்பான அபிஷேகம் திருக்கழுக்குன்றத்தில் தொடர்ந்து நடைபெறும் இடி அபிஷேகம் இந்திரன் தன்னுடைய கையிலே இருக்கின்ற ஆயுதமான இடியை மீண்டும் 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 அனுப்பி இறைவனை பூஜிப்பானாம் தெருக்கழுக்குன்றம் ஆலயத்திற்கு மட்டும் அது சிறப்பு உங்களுக்குள் ஏற்படுகிற ஒவ்வொரு உணர்ச்சி கொந்தளிப்புமே ஒரு தான் அதனால் தாக்கப்பட்டு நிலைகுலைந்தீர்களானால் நீங்கள் சவமாக மாறிவிடுகின்றீர்கள் அதனால் எந்தவிதமான தாக்குதலும் ஏற்படாது நிலை குலையாது நிற்பீர்களானால் நீங்கள் சிவமாக இருக்கின்றீர்கள் எப்பேற்பட்ட இடி போன்ற உணர்ச்சி கொந்தளிப்பு இறங்கினாலும் எந்த தாக்குதலுக்கும் ஆட்படாமல் இருக்கின்ற திடமான நரம்பு மண்டலங்கள் அதுதான் வாழ்க்கையின் அடிப்படை தேவை அது யோகத்தாலும் கிரியைகளாலும் பிராணாயாமத்தினாலும் தான் வரும் அது வந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள் ஜீவன் முக்தர்கள்னா உணர்ச்சி கொந்தளிப்பே இல்லாதவர்கள்ன்ற அர்த்தம் இல்லை உணர்ச்சி கொந்தளிப்பினால் பாதிக்கப்படாதவர்கள் எரும மாடு ஜீவன் முக்தனா மாறாது எரும மாட்டுக்கு எந்த விதமான உணர்ச்சி கொந்தளிப்பும் கிடையாது உணர்ச்சி கொந்தளிப்பு இல்லாதவர்கள் ஜீவன் முக்தர்களாக மாறிவிடுவதில்லை அதனால் பாதிக்கப்படாதவர்கள் தான் ஜீவன் முக்தர்களாக மாறுகின்றார்கள் எப்பேற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு பொங்கினாலும் அதனால் அசையாது இருப்பவன்தான் அவதார புருஷன் நமக்குள்ள எப்பேற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு பொங்கினாலும் அசையாத ஒரு பகுதி இருக்கிறது என்பதை உணர்ந்தீர்களானால் நீங்களும் ஞானிகள் தான் அவதார புருஷர்கள்தான் பிறப்பாலும் இறப்பாலும் மரணத்தாலும் எதனாலும் அசைக்கப்படவே இயலாத எந்த உணர்ச்சி கொந்தளிப்பினாலும் நகர்த்தப்பட இயலாத மிகப்பெரிய அமைதி நிலை உங்களுக்குள் இருக்கின்றது இந்த சாதாரண கோபம் காமம் துக்கம் பயம் இதெல்லாம் மட்டுமில்லை பிறப்பும் இறப்புமே கூட அசைக்க முடியாத சாகும் பொழுது கூட ஒரு சின்ன சஞ்சலம் இல்லாத சஞ்சலப்படாத உணர்வு நிலை உங்களுக்குள் உண்டு என்பதை உணர்ந்தீர்களானால் அந்த வினாடியே நீங்கள் ஜீவன் முக்தர்களாகிறீர்கள் அது எனக்குள்ளே உண்டுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உடனே ஆகும் அவருக்குள்ள இருக்கும்போது அப்போ எனக்குள்ளேயும் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க இப்போ உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குன்னா உங்களுக்குள்ள கோபமும் காமமும் குரோதமும் இருந்தால் எனக்குள்ளேயும் இருக்குன்னு நம்புறீங்க இது பேர் தான் அவநம்பிக்கை ஆனால் அப்படி இல்லாமல் எனக்குள்ளே இருக்கிற அசைக்கப்படாத ஞானத்தன்மை உங்களுக்குள்ளேயும் இருக்குன்னு நம்பும்போது அதுதான் நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் அவம் எனக்குள் இருக்கும் என்று நம்புவது அவநம்பிக்கை எனக்குள் இருக்கும் சிவம் உங்களுக்குள்ளும் இருக்கும் என்பது என்று நம்புவது சிவநம்பிக்கை சில பேர் வாழ்க்கையை அவநம்பிக்கையிலேயே அழிக்கிறார்கள் சில பேர் வாழ்க்கையை சிவநம்பிக்கையிலேயே மேலெடுத்து வந்து சிறக்கிறார்கள் தேவை சிவநம்பிக்கையா அவநம்பிக்கையா என்று நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் ஐயா உங்களுக்குள்ள இருக்கிற அவம் எனக்குள்ள இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற சிவம் அதனால பாதிக்கப்படாமல் இருக்கு அதே போல எனக்குள்ள இருக்கிற சிவம் உங்களுக்குள்ளும் இருப்பதனால உங்களுக்குள் இருக்கும் அவம் உங்களுக்குள் இருக்கும் சிவத்தை பாதிக்காமல் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் சிவ நம்பிக்கை சிவத்தன்மையிலிருந்து உங்களை சிவத்தன்மைக்குள் கொண்டு சேர்க்கும் உங்களுக்குள்ள இருக்கின்ற அவத்தனம் எல்லாருக்குள்ள இருக்கும்னு நீங்க நம்புறீங்க எனக்குள்ள இருக்கிற சிவத்தனம் எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னு நான் நம்புறேன் அவ்வளவுதான் அதாவது எந்த நம்பிக்கையை நீங்க எடுக்கிறீங்களோ அதுல தான் உங்க கிளைமாக்ஸ் முடியும் நம்பிக்கையை ஏற்றீர்களானால் ஜீவன் முக்தி தான் உங்க கிளைமாக்ஸ் உங்கள் லைஃபோட கிளைமாக ஜீவன் முக்தி தான் அது வரைக்கும் ஓடிட்டு இருப்பீங்க உங்களுக்குள் இருக்கும் அவம்தான் எல்லோருக்குள்ளும் இருக்கும் என்று நம்புகிற அவநம்பிக்கையை விட்டுவிட்டு எனக்குள் இருக்கும் சிவம்தான் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கிளைமாக்ஸ் இறுதி சிவத்தன்மையாக முடியும் அதைதான் இந்த சூத்திரத்திலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மிக அழகாக விளக்கின் விளக்குகின்றான் யார் ஒருவர் செயலின் நோக்கம் உணர்ச்சி கொந்தளிப்பு போன்றவை என்னை தாக்குவதில்லை என்றும் செயலின் பலன்களுக்காக நான் ஏக்கம் அடைவதில்லை என்றும் கண்டு உணர்ந்து கொள்கிறார்களோ அவர் அவருடைய வாழ்க்கையிலும் செயலின் நோக்கம் என்கின்ற பொறியிலே சிக்கிக் கொள்வதில்லை ஜீவன் முக்தர்களாக வாழுகின்றார்கள் உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறை நித்யானந்தத்தில் மலர் நித்யானந்தத்தில் கரை நித்யானந்தமாகிட ேன் நன்றி ஆனந்தமாக இருந்து நித்யானந்த தியானபீடம் நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு விடுதி பெங்களூர் நைன் செவன் போர் டூ டூ ஜீரோ த்ரீ த்ரீ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ ஜீரோ எயிட் ஃபோர்